காவிய தலைவன் கூடிய விரைவில் ரிலீஸ் ஆக போகுது. நவம்பர் 14 அன்னைக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு 2.5 வருஷம் ஜேர்னி. 2012 ஆகஸ்ட்டில் வந்து வி ஸ்டார்டட் திஸ் ஜேர்னி. ரொம்ப எஃபர்ட்டுக்கு அப்புறம், ஒரு என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ எஃபர்ட்டுக்கு அப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு ரிலீஸ் பண்ணுற டைமில் இருக்கும். இதில் வந்து நிறைய ஹைலைட்ஸ் இருக்குது. பட் இந்த மாதிரி ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூவை வந்து ஃபஸ்ட்டு அசம்பிள் பண்ணதுன்றது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. ரஹ்மான் சார்லேருந்து பாலன் சார்லேருந்து சித்தார்த் நீரவ், இதில் இருக்கிற எல்லா காஸ்ட் அண்ட் க்ரூ டெக்னீஷியன்ஸ் இதை அசம்பிள் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை க்ரியேட் பண்ணியிருக்கிறன்றோன்றது தான் இருக்கிறதுலே ரொம்ப ஹாப்பியான விஷயம். இதுக்கு நிறைய தனித்தன்மை இருக்குது இந்த படத்துக்கு. ஏன்னா வந்து வரிசையாக வந்த படங்கள்லேருந்து இது தனித்தன்மையாக வந்து அதுவே வேறுபடுத்தி காட்டும். ஏன்னா இது வேறு காலகட்டத்தில் நடக்கிற ஒரு விஷயன்றதுனால வந்து ப்ரொமோஷன்லேருந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து எங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கனாலும் சரி, பேப்பர் இது எல்லாமே வந்து ஒரு ஆர்டிஸ்டிக்காக அந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ஃபைனல் ப்ரொமோஷனும் அதே மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். படம் நம்ம ஆடியன்ஸ் வந்து நம்மளை தேடி வர்றதுக்கு பதிலாக நம்ம ஆடியன்ஸ் கிட்ட போயிட்டு, ஏன்னா அந்த காலத்தில் நாடகம்லாம் வந்து போய் சொல்லுவாங்க, தமட்டம் அடித்து நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து அந்த காலத்தில் ஒரு பழக்கமாக இருந்துச்சு. அதே ஐடியாவை தான் இன்றைக்கி ரெப்ளிகேட் பண்ணியிருக்கோம். ரோட் ஷோ மாதிரி போயிட்டு நாங்கள் போயிட்டு சொல்ல போகிறோம் எல்லாருக்கிட்டையும், நாங்கள் வரோம் வந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறத வந்து ஒரு ரோட் ஷோ மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கோம். 7 சிட்டிஸ்க்கு போகிறோம் நாங்கள் ஆக்சுவலாக. மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், கோயம்புத்தூர், சேலம்ன்ற மாதிரி ஒரு 7 சிட்டிஸ்க்கு போகிறோம். இதில் வந்து நிறைய மீட் அண்ட் க்ரீட். இது வந்து பாலிவுட்டில் வந்து ரொம்ப சாதாரணமாக பண்ணுற ஒரு விஷயம். இன்றைக்கானால் வி சேட் இது ட்ரெடிஷ்னலாக ரீச் பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் வந்து ஓல்ட் ஃபேஷனாக போயிட்டு கோ அண்ட் மீட் பீப்புள் அண்ட் டெல் தம்ன்ற ஒரு ஐடியாவை ஃபார்முலேட் பண்ணியிருக்கோம். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறோம். ப்ரொமோஷன்ஸ் ஆக்சுவலாக ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் வந்து இதோட ப்ரொடக்ஷன் டிசைன் தான். ஏன்னா வந்து ஒரு ஃப்ரேமும் வந்து அந்த காலகட்டத்தை பிரதிபலிக்கிற ஒரு விஷயமாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து லொக்கேஷன் செலக்ட் பண்ணுறதே வந்து ஒரு 4 மாதம் ஆச்சு. எந்தெந்த லொக்கேஷனில் எந்தெந்த சீனை ஷூட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் செலக்ட் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய விஷயமாக இருந்துச்சு. பட் அதுதான் இந்த படத்தோட பெரிய ஹைலைட்டாகவும் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 1-2 நிமிஷத்துக்கப்புறம் அந்த சுற்றி இருக்கிற விஷயத்த நீங்கள் வந்து பார்க்கவே மாட்டீங்க. அந்த உலகத்தில் போயிடுவீங்க, அதுக்கப்புறம் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த ப்ரொடக்ஷன் டிசைன் வந்து நல்லாயிருக்கும்னு பார்க்குறோம். நவம்பர் 14 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறோங்க அக்ராஸ் இந்தியா.